ஆபத்தான பௌர்ணமியானது வரப்போகின்ற வியாழக்கிழமையன்று வரப்போகிறது இந்த நேர காலத்தில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட போகிறது இதன் விளைவாக பௌர்ணமிக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்கப்போகிறது பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் என்று சொன்னாலேயே அது சற்று ஆபத்தான நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற நாட்களில் பார்த்திங்கன்னா எந்தவித முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது மனிதனுடைய மனநிலையில் பல வித்தியாசங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த நாட்களில் எந்தவித முடிவையும் எடுப்பதன் மூலமாக நமக்கு சீரிய பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது போன்ற நாட்களில் அதிகமான இது போன்ற கெட்ட சக்திகள் நிறைந்து இருப்பதாலேயோ என்னவோ அதிகமாக தெய்வீக வழிபாடுகளை இந்த நாட்கள்ல நம்ம செய்து கொள்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய தீய சக்திகளை நம்ம விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்படுவதாலேயோ என்னவோ அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் இல்ல கோவில்கள்ல பாத்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்றளவுக்குமே நடைபெற்று கொண்டுதாங்க இருக்கிறது மேலும் இது ஒரு பக்கம் இருக்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த இடமாற்றத்தின் விளைவாக தான் பௌர்ணமிக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகுது பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாவது சில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்கலாக இந்த தாக்கத்தின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் கலந்து நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் தான் தற்போது இந்த ஒரு கிரகங்களுடைய பெயர்ச்சியின் மூலமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்க போகுது அந்த மூன்று ராசியில் உங்களுடைய ராசி இருக்கா மேலும் இந்த ஆபத்தான பௌர்ணமியில் இருந்து தப்பிப்பதற்கு மற்ற ராசிக்காரர்கள் என்ன உங்களுடைய வீடுகளில் பரிகாரம் செய்ய வேண்டும் அதாவது ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய கற்பூரம் மற்றும் மூன்று கிராம்பு வைத்து இந்த எளிமையான விஷயங்களை செய்துருவாங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் நீங்குவதோடு நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலுமே இந்த பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்க ஆரம்பிக்குங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதோடு அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மூன்று ராசி யாராக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க போகலாம் வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி திதியாக அமைஞ்சிருக்குங்க அன்றைய நாள் மாலை சரியாக பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து இருபத்தைந்து மணிக்கு இந்த பௌர்ணமி திதியானது முடிவடைய போகிறது சோ இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால மிதுன ராசி கன்னிராசி மற்றும் கும்பராசி இந்த மூன்று கரகளுடைய வாழ்க்கை தான் பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்கப் போகிறது இந்த மூன்று ராசிக்காரர்களோடு எல்லோருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தேதி முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் தீபாராதனை காட்டக்கூடிய அந்த தட்டை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நீங்கள் ஒரு பச்சை கற்பூரம் மூன்று கிராம்பு இதை வைத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை வைத்துட்டு அதனுடைய சாம்பல் இருக்கு இல்லையா அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொட்டி விடுங்க இப்படி நீங்கள் பச்சை வைப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை சொல்லிட்டு எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் சொல்லி மனதார இப்படி இதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க எது நினைச்சீங்களோ அது நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் வேத புதன் கிரகமானது பேச்சு வணிகம் மற்றும் ஊடகம் மற்றும் பங்கு சந்தையின் காரணியாகவே விவரிக்கப்பட்டு உள்ளது புதன் சஞ்சரிக்கும் போதெல்லாம் இப்பகுதி மக்களுக்கு சிறப்பான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வேத கணிதத்தின் படி சரியாக சொல்லணும்னா அக்டோபர் பதினாலாம் தேதி புதன் ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திர நட்சத்திரத்தில் நுழைய போகிறார் ராகுவுக்கும் புதனுக்கும் இடையே நட்பு உணர்வு உண்டாகும் இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இந்த நேரத்துல எந்த ராசினர் வாழ்க்கையில பணமழையானது பெய்ய போகிறது என்று பார்த்தால் மிதுன ராசி கன்னி ராசி மற்றும் கும்பராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் தான் தற்போது நல்லதானது நடக்க போகுதுங்க மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வருகின்ற இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு அதாவது அக்டோபர் பதினாலாம் தேதியே இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே இதனுடைய முழு தாக்கமானது பௌர்ணமிக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குங்க எனவே மிதுன ராசி நேயர்களுக்கு நீங்க உத்தியோகத்தில் இருந்தால் பணியிடத்தில் ஒத்துழைப்புடன் கூடிய முன்னேற்றத்தை பெறுவீர்கள் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவிகரமாக இருப்பார்கள் இதன் மூலமாக நீங்க குறித்த வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்வீர்கள் இது உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்லும் ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க உங்களுடைய பேச்சாளர் மக்கள் உங்கள் மீது ஈர்க்கப்படலாம் நிலுவையில் உள்ள சில அரசு பணிகள் எல்லாமே தற்போது பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியும் ரொம்ப நாட்களாகவே இழுப்பறியாக இருந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும் கூட்டாண்மை பணிகளால் நீங்க நல்ல ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையிலேயே சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு கண்ணிராசி நேயர்களை கண்ணீராசி நேயர்களுக்கு பழைய முதலீடுகளானது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு நேயர்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக ரொம்பவே சிக்கலா அனுபவிச்சுட்டு இருந்தீங்க கடந்த காலத்தில் செய்த முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்களை தான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க புதிய வருமான ஆதார து உருவாக்கப்படலாம் உத்தியோகத்தில பதவி உயர்வுடன் பண பலன்களும் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் கன்னிராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே இருந்தவங்களுக்கு இப்போது வேலை வாய்ப்பானது கிடைக்க போகுது அதாவது வேலை இல்லாத கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நேரம் எதிர்பார்த்த பலன்கள் பெறுவது போல இருக்கும் நிதி ஆதாயத்துடன் வங்கி இருப்புமே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாக்கப் போகிறது மொத்தத்துல கன்னிராசி நேயர்கள் நிதி ரீதியான ஒரு நல்ல பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் கும்பராசி நேயர்களை கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய தொழிலாள வளர்ச்சியை நான் நல்லபடியாக காண்பீர்கள் என்று சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு சொல்லலாம் வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகுதுங்க ஏன்னா கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான சாரிங்க இடைக்கட்டமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க சோ இதன் விளைவாக என்னதான் முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப முழுமையான பலனானது கிடைக்காமலயே தொழில பின்னடைவை சந்தித்துட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு தான் தற்போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்க போகிறது புதனுடைய பெயர்ச்சியானது சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கையும் வீரமும் அதிகரிக்கும் முன்னேறி செல்வதற்கான பல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள் அந்த வாய்ப்பை யாரெல்லாம் மிக சரியாக பயன்படுத்திக்கிறீங்களோ அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு உச்சத்தை அடையலாம் ஸோ உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது கும்பராசி நேயர்கள் இருந்தா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா மந்தமான சூழ்நிலை தானே இருந்துட்டு இருக்கு இப்போது மட்டும் என்ன நடந்துற போது அப்படின்னு ஒரு விதமான சோர்வோர்டு இருப்பாங்க ஸோ இந்த நியூஸை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணும் இனி நல்லா இருக்க தெரியும் போது அதற்கேற்றார் போல அவங்களுடைய உழைப்பை இன்னுமே ஜாஸ்தி படுத்தும் போது அதற்கேற்ப நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் இத்தனை நாட்களாக பட்ட அனுபவித்த கஷ்டங்களுக்கு இனி நல்ல பிரதிபலனை பெற்றுக்கொள்ளலாம் அது உங்களுடைய கையில தாங்க இருக்கு புதன் நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா புதனுடைய இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லணும்னா அக்டோபர் பதினாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்கப் போகிறது அதாவது மிதுன ராசி கன்னிராசி மற்றும் கும்பராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்கப் போகுதுங்க ஸோ மறக்காமல் இந்த மூன்று ராசி நேயர்களுமே அன்றைய நாள் பௌர்ணமி முடிவதற்குள்ள எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க நீங்கள் பௌர்ணமி நாட்களில் கோவில்களுக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் தாராளமாக கோவிலுக்கு போயிட்டு வந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வரலாம் பொதுவாகவே பௌர்ணமி நாள் இரவு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியானது ரொம்பவே அதீதமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே இந்த நாளுடைய இரவுல கூட நீங்கள் செய்யலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இரவு நீங்கள் செய்வது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த ஒரு பௌர்ணமியானது புதன்கிழமையே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுது அதாவது சரியாக டைம் சொல்லணும்னா இரவு பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதன் பிறகு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிமையாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கற்பூரம் மூன்று கிராம்பு இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுட்டு அதை உன்னுடைய சாம்பலை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே கால் படாத இடத்துல அப்படியே கொட்டி விடுங்க இல்லைன்னா வந்து சிங்கில் கூட பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிடலாம் இப்படி எளிமையாக செஞ்சுட்டு வாங்க நீங்கள் எது நினைச்சாலுமே அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க இந்த மூன்று ராசிலும் கிடையாதுங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த ஒரு எளிமையான விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வீடுகளில் உங்கள் வீட்டின் சார்பாக யாராவது ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செய்துட்டு வரலாம் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேரும் செய்யணும்னு அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் ஒருத்தர் இதை நீங்கள் மனதார செஞ்சுட்டு வந்தாலுமே போதும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ